ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மியூசிக் பிளேயர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்காகும். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பி. ஸோ இந்த மியூசிக் பியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஃபீச்சர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து ஐடியூன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு ஐடியூன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பழகிட்டேன், எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி லுக் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மியூசிக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், எப்போ போல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இங்கே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அது ஆல்னு செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பி அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு கேட்க மாட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படாது. நீங்கள் அப்போ சின்ன சின்ன மியூசிக் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸோட மீடியா பிளேயர் இருக்கும், அதுவே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஎல்சியே வந்து பார்த்து எல்லா ஃபைல் ஓப்பன் பண்ணும். பட் உங்களுக்கு ஒரு மியூசிக் பிளேயர் டெடிக்கேட்டான ஒரு மியூசிக் பிளேயர் வந்து வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஓகே, விஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் வீடியோஸ்க்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். பட் மியூசிக் வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து ஒன்றும் அவ்வளோக்கா இல்லை. பட் மியூசிக் பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மியூசிக் பியோட பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு வச்சுன்னா ஐட்டம்ஸ் வந்து போயிருங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மியூசிக் பியோட அஃபிஷியல் வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணலாம். த அல்டிமேட் மியூசிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளேயர் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் நவுன் இருக்கும், அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ லிங்க் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெட் மிரர் லிங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒன் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஒன் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெகா வெப்சைட் வந்து போகும். மெகா வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.7 MB தான், சின்ன ஃபைல் தான், ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேர் ஃபார்மெட்லேருந்து வரும். நீங்கள் வந்து பண்ண ஜஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரேர் சாஃப்ட்வேர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நார்மல் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த மாதிரி சேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, மியூசிக் பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து அப்புறமேல் பார்ப்போம், ஜஸ்ட் வந்து பண்ண க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பியோட இன்டர்ஃபேஸ். நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டக்கிற மியூசிக் பயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மியூசிக் பின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே மியூசிக் பி வந்து ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும், ஃபைல்னு காட்டும். ஆட் ஃபைல்ஸ் டூ லைப்ரரி அப்படின்னா வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற மியூசிக் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும். அது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அதுக்குள்ளே வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இந்த பாட் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் மியூசிக் பி ஆப் ஓப்பன் பண்ணாலே வந்து அதிலே சாங்ஸ் எல்லாம் காட்டும், நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட நிறையா ஃபோல்டரே இருக்குது. ஸோ ஃபோல்டர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மியூசிக் ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு ஃபைல் வரும். அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபோல்டர்ஸ் ஃபார் நியூ ஃபைல்ஸ்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம மேலே வந்து பண்ண சூஸ் ஃபைல்ஸ்னு இருக்கும், சூஸ் ஃபோல்டர்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்கள் வீடியோ வந்து எங்கே வச்சிருக்கீங்க, மியூசிக் வந்து எங்கே வச்சிருக்கீங்க செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் எல்லா சாங்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடும். ஒன்ஸ் உள்ள சாங்கெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். சாங்ஸ் எல்லாம் லோட் பண்ணியாச்சு, நமக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஃபோல்டராக வந்துடும். தென் அதுக்கப்புறம் கீழே வந்து சைடில் வந்துட்டு எல்லா சாங்ஸ் இருக்கும். தென்க்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல், தென் அதுக்கப்புறம் சாங்க்கு வந்து பண்ணி எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க, தென் அதுக்கப்புறம் அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஓட்டி விடணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நமக்கு வந்து பண்ணி ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதில் வந்து நிறைய சாங் வந்து ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த பாட்டு என்ன வேணும் அப்படின்னு நீ இப்போயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்யூ நெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ க்யூ நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆட் ஆகிட்டே வரும். தினக்கப்புறம் நீங்கள் அப்புறம் ப்ளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸை லோட் பண்ணிவிட்டு தினக்கப்புறம் அதில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து கேட்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பண்ணி ஈக்குவலைசர் இருக்குது. ஸோ ஈக்குவலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பல சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஹை பண்ணுறது, லோ பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். தினக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லா எஃபெக்ட்டும் இருக்குது. ஸோ நமக்கு ஜஸ்ட் மேலே வந்து பார்த்து நார்மல் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்டர், பேஸ் ரெடியூசர், தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் இப்பா பேஸ். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ண அஸ்டமைஸ் வந்து பண்ணலாம். சாங் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துருக்கும் நீங்கள் பேஸில் வச்சு கேட்கும்போது. ஓகே, மியூசிக் பீல்டு ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பீட் இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண சூப்பராக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மியூசிக் பி இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக வந்துருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றலாம். அதுக்கு ஸ்கின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது மூலமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து பண்ண ஸ்கின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு. ஸோ நான் வந்து இப்போ டார்க் ஸ்கின் வந்து கொடுத்துக்கிறேன். டார்க் ஸ்கின் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து டவுன் ஆகும். டவுன் ஆகி முடிச்சக்கப்புறம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிடுங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே த்ரீ டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஸ்கின் இருக்கும். செலக்ட் ஸ்கின்ல வந்து
வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்கின் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அந்த ஃபைலும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுக்கோட நான் அந்த மியூசிக் பீட் இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கின் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மேல 3 dot button இருக்கும், செலக்ட் ஸ்கின்ல வந்து பண்ணி ஆட் ஸ்கின் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து எங்கே வச்சிருக்கீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லுக்கே வந்து மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்க ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஸ்கின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஏதாவது ஸ்கின் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கின் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, இது வந்து பார்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரோஸாக இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா மியூசிக் பீ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பி சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து வேணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ இது நமக்கு வந்து இப்போ நல்லா இருக்குது மியூசிக் கேட்கறதுக்கு. ஸோ நீங்களும் மறக்காம செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆளுநர் செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பை, ஹாப்பி நெக்ஸ்ட் டே.